நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/9/2023 ராசி பலன்கள். சோபகிரது வருடம் ஆவணி மாதம் 18ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:15, 7:15, மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 7:30, 8:30. ராகு காலம் 7:30, 9. குளிகை 1:30, 3. யமகண்டம் 10:30, 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 12:01 வரை சதுர்த்தி, பின்பு 11:38 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 3:39 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம், உத்திரம் மற்றும் அஸ்தம். மேஷம், மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் அன்பு நண்பர்களின் ஆதரவு கிட்டும் நாள் என்று சொல்ல முடியும். இழுபறியான வழக்குகளில் வெற்றி கிட்டுங்க. வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை கொடுக்கும். நமக்கு மட்டும் நல்லது நடக்கவில்லை என்ற கவலை மட்டும் தயவு செய்து வேண்டாம். தொழில் தொடர்பாக முக்கிய புள்ளிகளை சந்திக்க வேண்டியிருக்கோங்க. என்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடும். சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டியவை இழுபறியாக இருந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடும். கடன் பிரச்சனை ஓரளவு கட்டுக்குள் இருக்கக்கூடும். எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும். அடுத்தவருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். பெண்கள் வேண்டாத நபருடன் தயவு செய்து பேச்சுக்கள் வேண்டாம். நேரத்தையும் செலவழிக்க வேண்டாம். பெண்கள் ஆக்கப்பூர்வமான வேலையில் ஈடுபடுங்கள். அதே போல் சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருக்க வேண்டும். காதல் போன்ற விஷயங்களில் மேஷம் ராசினியர்களுக்கு கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. காதலில் உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். பொறுமை காப்பது மிக நல்லதுங்க. என்ற மாணவர்கள் போட்டி போறவைகளிலிருந்து விடுபடுவீர்கள். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். படிக்க வேண்டும், படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு கல்வி அமையும். பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தைரியமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக திங்கள் கிழமை என்பதனால் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று அன்பு நண்பர்களின் ஆதரவு கிட்டும். தொழில் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் இன்று கிடைக்க பெறுவீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முன் ஜாமீன் கொடுப்பதை நீங்க முற்றிலும் தவிர்க்க வேண்டும். பரணி வீண் அலைச்சல் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக்கொள்ளுங்கள். சொத்துக்கள் மூலம் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். இழுபறியாக இருந்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. எதிர்பார்த்ததை விட லாபம் சீராக வரக்கூடுங்க. எதிர்ப்புகள் விலகிச் செல்லும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். கிருத்திகை தொழில் வியாபாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக நடக்குங்க. முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் தொடர்பாக முக்கிய புள்ளிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. இழுபறியான காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. வாழ்க்கை உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு சிரமம் இல்லாமல் செல்லுங்க. நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். ரிஷபம், ரிஷபம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து பலம் காண வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். வாழ்க்கை உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி தான் செல்லுங்க. அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது யோசித்து கொடுக்க வேண்டும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறுவதற்கு நல்ல சூழ்நிலைகள் ஏதுவாக இருக்கக்கூடும். செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையுங்க. பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நல்லது. எல்லோரிடமும் சிரித்து பேசி பழகுங்கள். தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபட வேண்டாம். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. பணி புரியக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்கும். எச்சரிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். குறிப்பாக இயந்திரங்களை இயக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இயக்க வேண்டும். வேண்டா வெறுப்பாக எதிலும் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அக்கறையுடன் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுங்கள். என்று ரிஷபராசினியர்களுக்கு வீடு மாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல் பெண்களுக்கு சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முன்கோபம் இருக்கக்கூடாது. பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். வார்த்தைகளை கூர்ந்து கவனியுங்கள்.
பின்னர் அதற்கு ஏற்றாற்போல் பதில் கொடுங்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்க. என்ன ஒன்று வார்த்தைகள் கொஞ்சம் முற்றும், கோபம் உருவாகும், தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். விட்டுப்பிடியுங்கள், எல்லாம் சரியாகும் என்று மாணவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் செயல்களில் வெற்றி இருக்குங்க. கல்வி மீது முழுமையான அக்கறை இருக்கும். மொழி சம்பந்தப்பட்ட பாடங்களை கற்று தெரிந்து கொள்வீர்கள். ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களில் ஆர்வம் செல்லுங்க. முக்கியமாக பெற்றோர்களை மட்டும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. தொழில் நிமர்த்தமாக இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகுங்க. எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. குறிப்பாக எந்திரங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள். வீண் வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டாம். நல்லவர்கள் நட்பாக கொடுங்க. நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்பார்த்ததை விட லாபம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரோகிணி, தொழில் வளம் இன்று மேலோங்கும். காரியங்கள் மிகவும் சூடுபிடிக்க தொடங்கும். வீண் விவகாரங்கள் மட்டும் நமக்கு வேண்டாம். வாழ்க்கை உங்களுக்கு வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். வெற்றி மீது வெற்றி வருவதற்கான சூழல் இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தள்ளிட வேண்டாம். எந்திரங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனுதனமாக செயல்பட வேண்டாம். ஒரு வேலையில் நீங்கள் இருக்கும் பொழுது அதனை அக்கறையுடன் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். மிருகசிரிஷம், திட்டம் போட்டு எதிலும் விடுபடுவீர்கள். அடுத்தவருக்கு ஜாமீன் மட்டும் கொடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதங்களையும் தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது உங்களால் முடியும் பட்சத்தில் கொடுங்கள், இல்லையில் விட்டுவிடுங்கள். பண தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் சரியாக கொடுங்க. பணி நிமர்த்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. எந்திரங்களை இயக்கும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். மிதுனம், மிதுனம் ராசினியர்கள் என்ற உறவுகள் மேம்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உற்சாகமாக பணிகளை நீங்கள் ஈடுபட முடியும். தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க. உயர் அதிகாரிகளால் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகம் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். உடன் இருப்பவரின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிட்டும். நாட்டுப்பற்று மிக்கவரின் ஆதரவால் வீட்டு பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள். என்ற மனசுக்குள்ள வீண் குழப்பம் ஏற்பட்டு சரியாக கொடுங்க. முன்கோப்பத்தை குறைப்பது நன்மையை கொடுக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் வேலைகளை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். கடன் பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்கக்கூடுங்க. செல்வ நிலை சீராக உயரக்கூடுங்க. வாழ்க்கை துணை ஒருவரை கண்டிப்பாக நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். அவரிடம் நீங்கள் கோபப்பட வேண்டாம். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்களுக்கு வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை கொடுக்கும். பெண்கள் பிள்ளைகளிடம் கடிந்து கொள்ள வேண்டாம். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். திருமண வயது அடைந்த பெண்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரங்கள் வரக்கூடுங்க. பெண்கள் உற்சாகமாக பணிகளை மேற்கொள்ள முடியும். காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனை இல்லை, சுலபமாக எல்லாம் நடக்கும். காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்ற மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு உங்களை கல்வியும் அமையுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக செந்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் என்ற முன்கோப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. நாட்டுப்பற்று மிக்கவரின் ஆதரவால் வீட்டு பிரச்சனைகள் தீர்த்துக் கொள்வீர்கள். கூடுதலாக இன்று நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். உயர் அதிகாரிகளால் உதவி கிடைக்கும். முன்னேற்றமான வாழ்க்கை என்று அமைய கொடுங்க. செல்வ நிலை சீராக உயரக்கூடுங்க. என்று எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இறை வழிபாட்டில் ஆனந்தம் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியும். திருவாதிரை, அடுத்தவர் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். ஆனால் சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். கடன் பிரச்சனை ஒரு பக்கம் தீருங்க. என்ன ஒன்று தாய் தந்தையரிடம் வாக்குவாதங்களை வேண்டாம். நாட்டுப்பற்று மிக்கவரின் வீட்டு பிரச்சனைகள் ஓரளவு கண்டிப்பாக தீர்த்துக் கொள்வீர்கள். இறைவன் அருளும் சிறப்பாக இருக்குங்க. அரசியல்வாதிகளின் நட்பு கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். புனர்பூசம், இந்த நாள் உழைப்பால் உயரும் நாளாக இருக்கின்றது. உடைய வேலைகளை கன கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இன்று நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும்.
முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். இன்று கனவுகளை நனவாக்கிக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக நாளாக அமைந்துவிடக்கூடும். கடகம் கடகம் ராசினியர்கள், இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடுங்க. அரசியல் துறையில் உள்ளவர்களின் நட்பு இன்று கிடைக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களும் கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். குடும்பத்தில் சுபகார பேச்சுக்கு நல்ல முடிவை கொடுக்கும். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். உடன்பிறப்புகள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் ஏற்படக்கூடுங்க. திடீர் உடல் நல கோளாறு ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். முக்கியமாக செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் தயவு செய்து எடுத்துக்கொள்ள பாருங்கள். கடகம் ராசினியர்களுக்கு தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். பொழுதுபோக்கு சார்ந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. நல்லவர்கள் என்று கண்டிப்பாக பெயர் எடுக்க முடியும். குடும்பத்தார் அனைவரும் உங்களை கண்டிப்பாக அனுசரித்து செல்வார்கள். உங்கள் பேச்சுக்கும் மதிப்பு கொடுப்பார்கள். இன்று பெண்களுக்கு சுய தேவைகள் பூர்த்தியாகும். மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பெண்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குங்க. பெண்களுக்கு இஷ்ட தெய்வாரங்களும் துணையாக இருக்குங்க. பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக அணுகினால் வெற்றி ஏற்படக்கூடும். காதல் போன்ற விஷயங்களில் பிரச்சனை இல்லை, சுலபமான காதல் வெளிப்படக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று மாணவர்கள் துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். துணிச்சலுடன் பணிகளில் ஈடுபட முடியும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி பொங்குங்க. காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்கள் நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5, 6, 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கொடிவிடுங்க. புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரக்கூடும். உடன்பிறப்புகள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சுபகார பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மேம்படுத்தி கொடுக்குங்க. பூசம் இனிய கனவுகள் வரக்கூடும். காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய சூழல் ஏற்படும். சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரிய வெற்றியும் ஏற்படக்கூடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடுங்க. இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடன்பிறப்புகள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். தைரியமாக எதையும் ஈடுபடுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். ஆயுள்யம் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று காரியத்தின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுபகாரிய பேச்சுக்கு நல்ல முடிவை கொடுக்கும். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயரக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். நல்லவர்கள் நட்பு ஏற்படக்கூடுங்க. நலம் தரும் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். நல்ல விஷயங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு படி மேலே போகுவதற்கு சூழல் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், ஜெயிக்க முடியும். சிம்மம் சிம்மம் ராசினியர்கள், கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பொது வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு புகழ் கொடிவிடும். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, சமாளித்து வெற்றி பெற முடியும். இன்னல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக்கொடுங்க. இந்த நாள் 300 சொத்துக்களில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகி லாபம் கிடைத்து மகிழ்வீர்கள். அந்நிய தேசத்திலிருந்து வரும் தகவல் அனுகூலமாக இருக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களால் நன்மை கிட்டும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த இறுக்கமான நிலை கண்டிப்பாக மாறும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வெற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. கவனமாக பணிகளை மேற்கொள்ளுங்கள். பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தெய்வ அனுகிரகம் இருப்பதால் நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க. பணியாளர்கள் மூலம் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். நல்ல அதிர்ஷ்டமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு விலகி சிகரத்தை தொட முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவுமில்லை. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. எதையும் யோசித்து செய்யுங்கள், அது ரொம்ப முக்கியம். அதிக நேரம் எப்பொழுதுமே உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். அது இன்று மட்டுமில்லை, என்றுமே. உடல் உஷ்ணம் அடையாமல் பார்த்து கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். பெண்கள் வேலை பளுவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீண் மனக்கவலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு நாம நல்லது செய்கின்றோம், மற்றவர்கள் நமக்கு எந்த வகையிலும் உதவி செய்யவில்லையே என்ற எண்ணம் இருக்குங்க. பெண்கள் முயற்சி பண்ணுங்கள், முன்னேறிவிடலாம்.
கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்யுங்கள். சமையல் செய்யும்பொழுது கவனம் இருக்கட்டும். பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டாம். காதல் போன்ற விஷயங்களை ரொம்ப தெளிவாக அணுக வேண்டும். காதலை நீங்க முட்டி மோதி தான் ஜெயிக்க வேண்டியிருக்கும். நம்மளை புரிந்து கொள்ளவில்லையே என்ற எண்ணம் இருக்குங்க. எல்லாம் சிறுக சிறுக மாறும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கை இருக்கக்கூடுங்க. விளையாட்டுத் துறையில் கூட சாதிக்க முடியுங்க. எல்லாமே நீங்க சிறு வயது முதலே முயற்சிகள் பண்ண வேண்டும், வெற்றி நிச்சயம். மாணவ கண்மணிகள், சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகள் போன்ற விஷயங்கள்ல கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் என்ற தெய்வீக அனுகிரகம் ஏற்படக்கூடும். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நன்மைகள் கண்டிப்பாக கிட்டும். முன்னூறு சொத்துக்களில் லாபம் கிடைக்கக்கூடுங்க. வர வேண்டிய பணம் வரக்கூடும். அந்நிய தேசத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பூரம் விட்டு போன வேலையில் மீண்டும் தொடர முடியுங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்கக்கூடுங்க. பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். செல்வ போக வாழ்க்கை என்று அமையக்கூடும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. செய்யும் பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணியாளர்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். தொழில் அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக செல்லும். முன்னேற்றமான வாழ்க்கை இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு கனவுகளும் நனவாக கூடும். உத்திரம் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கான நல்லது நடந்தேற கொடுங்க. எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். குழப்பங்களுக்கும் ஈடுகொடுக்க வேண்டாம். சிரமங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டுவிடும். நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுங்கள். நடக்க வேண்டிய காரியம் சிறப்பாக நடக்க கொடுங்க. சிக்கல்கள் கூட கண்டிப்பாக தீரக்கூடுங்க. சிகரத்தை தொடுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தொடர்ந்து முயலுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக அமைத்துக் கொள்ள முடியும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. கன்னி ராசினியர்கள், இன்று எதற்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். அது வரைக்கும் நீங்க பொறுத்து கொள்ள வேண்டும். சந்திராஷ்டம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதினால் சில விஷயங்களை முன்கூட்டியே நீங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். சிக்கல்களை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பேச்சை குறைத்து கொண்டு செயல்படுங்கள். ரொம்ப முக்கியம். சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. அலுவலக பணிகள் எல்லாம் துரிதமாகத்தான் நடைபெறும். கூட்டு முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். குடும்பத்தில் கூதுகலமான சுப பலன் ஏற்படக்கூடும். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று அடையாளம் கண்டுகொள்வீர்கள். கணவர் மனைவிக்கிடையே பந்த பாசம் அதிகரிக்குங்க. குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மன மகிழ்மான சம்பவங்கள் நடக்கக்கூடுங்க. நண்பர்கள் உறவுகள் என கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக்கொள்ளுங்கள். தைரியமாக எதையும் செய்யுங்கள், அது வெற்றி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை நீங்க நல்ல முறையில் பார்த்துக்கொள்ள வேண்டும். குழப்பம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. வீண் தகராறுகள் ஏற்பட்டு கூட பின்னர் சரியாக கூடுங்க. ஆனால் பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து விடாது, பயப்பட வேண்டாம். சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். கடனாக பணம் கேட்க வேண்டாம். நீங்களும் கடனாக பணம் கொடுக்க வேண்டாம். செலவுகளை நிதானமாக செய்யுங்கள். பேக்கெட்டிலிருந்து பணம் எடுக்கும் பொழுதே செலவுகளை முன்கூட்டியே தீர்மானிக்க பாருங்கள். எல்லாம் இறைவன் அருளால் அற்புதமாக நடக்கும். எதற்கும் அச்சப்பட வேண்டாம். என்று பெண்களுக்கு முன்கோபம் டக்கென்று வரக்கூடுங்க. பிள்ளைகளிடம் கடிந்து கொள்வீர்கள். அதிகளவு கோபப்படுவீர்கள். குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். நமக்கான நல்லது நடக்கவில்லை என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. பயப்படாதீர்கள், எல்லாம் சரியாக கூடும். பயப்பட வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. காதல் சுலபமாக நடக்கக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லக்கூடும். பயப்பட வேண்டாம். என்ன ஒன்று குழப்பம் கொஞ்சம் இருக்கும். நம்மளை புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் இருக்கும். விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாக கூடும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. மாணவர்கள் அவசரப்பட வேண்டாம். கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். படியுங்கள், படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். இந்த மூட நம்பிக்கைகளை நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதையும் யோசித்து செய்யுங்கள், அது ரொம்ப முக்கியம். அதே போல் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பழுப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். காசு பணத்தையும் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்க செயல்பட வேண்டும். சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்குங்க. வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்கள், எல்லாம் சரியாகும். சந்திராஷ்டிரம் முடியட்டும்.
பெண்ணை நாம எதையும் பார்த்து கொள்ளலாம். அஸ்தம், தொழில் முறையில் கொஞ்சம் நீங்க மாற்றங்கள் ஏற்படுத்துவீர்கள். தொழிலை பற்றி நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கோபப்படாமல் பேசுங்கள், அமைதியை வெளிப்படுத்துங்கள், நிதானமாக செயல்படுங்கள், வெற்றியை கொடுக்கும் நல்ல எண்ணங்கள் என்று மேலோங்குங்க. சந்திராசனம் இருக்கும் காரணத்தினால் மட்டுமே சில குழப்பங்கள் வந்து செல்லுங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும், கண்டிப்பாக நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். சித்திரை, முன் கோபம் அடைய வேண்டாம். தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். தொழில் தொடங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சுப பலன்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடுங்க. புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆர்வமுடன் நின்று நீங்கள் செயல்படுவீர்கள். மேலிடத்திடம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. முக்கியமாக அரசியல் துறையில் உள்ளவர்கள் கவனமாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. துலாம் ராசி நேயர்கள், இன்று இனிய கனவுகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நேர்மையுடன் நடந்து கொள்ள முடியும். சிக்கல்களும் கண்டிப்பாக திறந்துவிடக்கூடும். அன்பு நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். உங்களுக்கு மற்றவர்கள் உதவிகள் செய்து கொடுப்பார்கள். இன்று மனம் சந்தோஷம் அடையக்கூடும். சிந்தித்து செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சியில் வெற்றி ஏற்படக்கூடும். ஆர்வமுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. இன்று மனை வீடு வாங்க போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். முன்னேற்றமான வாழ்க்கை ஏற்படக்கூடும். முயற்சிகள் சற்று தாமதமாக நடக்கும், மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுங்க. தடைப்பட்ட பண வரவு தடை நீங்கி கையில் வந்து சேரக்கூடும். பண வரவுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், எல்லாம் சிறப்பாகவே நடக்கும். இறைவன் அருளும் உங்களுக்கு அற்புதமாக இருக்க கொடுங்க. என்று சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டிவிடுவீர்கள். பெண்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. முழு முயற்சியால் வெற்றி பெற முடியும். பெண்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக நடக்குங்க. எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதலில் உள்ளவங்க கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. குழப்பம் எதிலும் அடைய வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பயப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். புது முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மாணவர்கள் எடுத்துக்கொண்டு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கல்வியில் உள்ள தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்தொரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று யோகமான நாளாக இருக்கக்கூடும். முன்னேற்றம் கருதி எடுத்து முயற்சி வெற்றியை கொடுக்கும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கடினமான சூழல் எல்லாம் கண்டிப்பாக மாறிவிட்டுக்கூடும். திருமண முயற்சிகள் கை கொட்டிவிட்டும் வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சியில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். எதிலும் நிதானத்துடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. சுவாதி, நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. என்று கணவர் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனை வீடு வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுமானவரை இன்று முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். சிலர் வீட்டை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் மேலோங்க கொடுங்க. இன்று பழகிய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். நல்ல விஷயங்களையும் இன்று கண்டிப்பாக வெளிப்படுத்த கொடுங்க. இந்த நாள் மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். விசாகம், நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். நிர்வாகம் பற்றிய சிந்தனை வெளிப்படக்கூடுங்க. முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். திடீரென்று உங்களுக்கு பண வரவு உண்டாக கொடுங்க. கணவர் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். இன்னும் சிலருக்கு வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தடைப்பட்ட காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். பண வரவு தடையில்லாமல் வந்து கொண்டிருக்கும். விருச்சிகம், விருச்சிகம் ராசினியர்கள், இந்த நாள் முன்னேற்றம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பொருளாதார நலன் கருதி எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். இனிய பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். சுப விரயங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இன்று எதிர்பார்த்த நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. இடமாற்றங்கள், இலாக்கா மாற்றங்கள் போன்ற நல்ல விஷயங்களும் வரக்கூடுங்க. அது உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கக்கூடும். என்று திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியிருக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு உறவுகளிடம் சுமூகமான நிர்ணயம் நீடிக்கும். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். இனிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. வாகனங்கள் வாங்கும் போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே
சிறு பூசல்கள் ஏற்பட்டு நீங்கிவிடும். பிள்ளைகளிடம் கனிவாக பேசுவீர்கள், நிதானமாக பேசுவீர்கள். நன்மைகள் கண்டிப்பாக வரக்கொடுங்க. வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. எதற்கும் அச்சப்பட வேண்டாம். துணிந்து எதையும் செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று ஆழ்ந்த நித்திரையில் காணப்படுவீர்கள், ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள். பிள்ளைகளிடம் ஏற்பட்ட கடினமான சூழல் மாறிவிடுங்க, பிள்ளைகளும் உங்களை புரிந்து கொள்வார்கள். எல்லா வேலையும் கன கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அழிந்து திரிந்து சில பணிகளை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வீர்கள் என்று பெண்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இருக்காதுங்க, சமாளித்து வெற்றி பெற முடியும். என்ன ஒன்று காதலில் நீங்கள் எதையோ சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள், தேவையில்லாத சிந்தனை வேண்டாம் என்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வி மிகுந்த அக்கறை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதையும் தெரியப்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக நன்கு படியுங்கள், படித்த பாடங்கள் எழுதி பாருங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இந்த நாள் மனக்கவலைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. சுமூகமான உறவு நிலை ஏற்படக்கூடும். முன்னேற்றம் கருதி எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பொருளாதார நலன் கருதி வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். வீடு மாற்றம் இலாக்கா மாற்றம் கூட வெற்றியை கொடுக்குங்க. உறவரிடம் நிதானித்து பேசுங்கள், அது போதும். அனுஷம் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டு சரியாக கூடும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாய்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வர வேண்டியிருக்கும். சுப விரயங்கள் இன்று அதிகரிக்க கொடுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பேசுவதில் மட்டும் நிதானம் இருக்கட்டும், அது உங்களுக்கு மேன்மேலும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கேட்டை இன்று பதட்டம் கொள்ளாதீர்கள், பரபரப்பு கொள்ளாதீர்கள், அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள். நிதானமாக எதையும் செயல்படுத்துங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. முன்கோப்பத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது நல்லது. எதையும் தைரியமாக செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தயவு செய்து கேட்டி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமை காத்தால் எல்லா வகையான தடைகளும் நீங்கிவிடக் கூடுங்க. தனுசு தனுசு ராசி நேயர்கள், இந்த நாள் கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடும். மற்றவன் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காக இருக்கக்கூடும். பொருளாதார முன்னேற்றம் என்று ஏற்படக்கூடும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய எண்ணம் உருவாகக்கூடும் என்று மனோதைரியம் கொண்டுவிடுங்க. தன்னம்பிக்குடன் செயல்பட்டு வெற்றி ஏற்படக்கூடும். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். மனசுக்குள்ள நம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. உங்களுக்கு துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பதன் மூலம் நன்மைகளையும் பெற முடியும். தனுசு ராசிக்காரருக்கு என்று மனசுக்குள்ள மகிழ்ச்சியான எண்ணங்கள் உருவாகுங்க. தனுசு ராசி நேயர்கள், என்று பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடை கிடைத்துவிடும். துன்பங்களும் கண்டிப்பாக பனி போல் விலகி சென்றுவிடும். எடுக்கும் முடிவுகளையும் தெளிவாக எடுக்க முடியும். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்குங்க. மன அழுத்தம் நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடும் என்ற முன்கோப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தைரியமாக எதையும் செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறிவிட்டு கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று எல்லா வேலைகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப தெளிவாக அணுகுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் சிந்தனைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, காதல் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடும், பயப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை எதை யோசித்து செய்யுங்கள், அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். என்று மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடங்களை படிப்பீர்கள். கல்வியில் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சுலபமாக படிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஞாபக திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். படித்த பாடங்கள் எழுதி பாருங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. முயற்சி செய்யுங்கள், முடியாதது எதுவும் இல்லைங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று கிடைக்கும் வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேண்டாம் வெறுப்பாக சில பணிகளில் ஈடுபட வேண்டியிருக்கும். வருமானம் வராத வேலையை எடுத்து செய்ய வேண்டாம்.
என்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய எண்ணங்கள் இருக்கங்க. சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடுங்க. மனோதைரியமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தன்னம்பிக்குடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. காரியம் உங்களுக்கு கன கச்சிதமாக நடக்கக்கூடும். முன் பெண் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அது போதுங்க. போராடும் என்ற மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக நீங்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. கொடுக்கல் மகளில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொருளாதார முன்னேற்றம் கருதி எடுத்து முயற்சி வெற்றியை கொடுக்கும். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். மகிழ்ச்சியான நல்ல எண்ணங்கள் என்று உருவாக கொடுங்க. சந்தோஷம் அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். துணிச்சலுடன் இன்று எதிரும் நீங்கள் ஈடுபடுவீர்கள். சில முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். தைரியமாக இதில் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திராடம் இந்த நாள் கொடுக்கல் வாங்கல் சீராக நடக்குங்க. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. புது புது விஷயங்கள் அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஜோதிடம் கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். எடுத்த முயற்சியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். நட்பு வட்டம் என்று விரிவடைய கூட்டுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சிறு பொசல்கள் ஏற்பட்டு சரியாக கூட்டும். சுப விரயங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்தினாலே ஓரளவு சேமிப்பு உயரக்கூடுங்க. மகரம் மகரம் ராசி நேயர்கள் என்ற நன்மைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். தொழில்முறை பயணங்கள் கூட வெற்றியை கொடுக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு என்று ஏற்படக்கூடுங்க. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். நிச்சயத்த காரியம் கூட நிச்சயத்தைப்படி நடக்கக்கூடுங்க. புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடும். பதவிகளும் உங்களை நாடி வரக்கூடுங்க. நல்லவர்கள் நட்பாக கூட்டும். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். இன்று செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் சேமிப்பை அதிகப்படுத்த முடியும். சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. உடல் ஆரோக்கியமும் பலம் பெறக்கூடுங்க. மனசுக்குள் திடீர் குழப்பம் ஏற்பட்டு பெண்ணில் சரியாக கூட்டும். வாகனங்களை செல்லும் பொழுது ரொம்ப பொறுமையாக சென்று வர வேண்டும். தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கூட கவனம் வேண்டுங்க. முன் கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறுகள் கொஞ்சம் ஏற்படும். கோபப்படாதீர்கள். குடும்ப உறுப்பினரிடம் கவனமாக பேசுங்கள். சகோதரி சகோதரியிடம் கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். நிதானமாக செயல்பட்டால் காரியங்கள் வெற்றி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவரிடம் கூறாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். திடகார்த்தமான நன்மை ஏற்படக்கூடும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்குங்க. பதற்றம் நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று பெண்களுக்கு உற்சாகம் பொங்கும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியுங்க. பெண்கள் குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். யோசித்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. காதலில் கொஞ்சம் முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதலை பற்றிய புரிதலும் இல்லத்தில் காதலை பற்றி தெரிவிப்பதும் உகந்ததாக என்று இருக்கக்கூடுங்க. என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் எழுந்திருக்க வேண்டும். கல்விக்காக நேரம் ஒதுக்க வேண்டும். நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். படித்த பாடங்கள் எழுதி பார்ப்பது மிக முக்கியம். ஞாபக மருந்து இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். தீய ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்குங்க. சந்தோஷம் மிக்க நாள் என்று சொல்ல முடியுங்க. திருபோணம் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு நிதானமாக எடுத்து செல்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சாதகமான நல்ல பலன் என்று ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் என்று பலம் பெறக்கூடும். இன்று புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடுங்க. நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்யுங்கள். அடுத்தவரிடம் கொஞ்சம் கோபித்துக் கொள்ள வேண்டாம். முன் கோபங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப முக்கியம். அவிட்டும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. நல்ல மனிதர்களின் நட்பு ஏற்படக்கூடும். வாகன யோகமும் என்று இருக்கின்றது. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. கூடுதல் கவனம் மேற்கொண்டால் காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். செய்யும் செயலை அற்புதமாக செய்வீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். கும்பம் கும்பம் ராசினியர்கள் என்று கண்டிப்பாக மனம் சந்தோஷம் அடையக்கூடும். அதிகாலையிலேயே உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வரக்கூடும். நல்ல தகவல் வீடு தெரிய வரக்கூடுங்க. நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கும்ப ராசினியர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் கண்டிப்பாக பலம் பெறக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கக்கூடுங்க. வரன்கள் வாயில் தேடி வந்து வரக்கூடும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும்.
வாழ்க்கை உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடும். தேவையான பண உதவியும் கிடைக்கக்கூடும். கடன் தொல்லை சற்று குறைந்து விடக்கூடும். தொழில் போட்டிகளும் இன்று நீங்கி விடக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடும். கூடுதலாகவே நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். வேலை தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்பட்டு பெண்ணே சரியாக கூடுங்க. குடும்பத்தில் இருப்பவரை அனுசரித்து செல்வது மிக நல்லது. எதற்கும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம். நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விட முடியுங்க. கனவுகள் ஆசைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூட்டும். கற்பனை திறன் இன்று வெளிப்படக்கூட்டும். கனவுகளும் நனவாக கூட்டும். இன்று வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூட்டும். பெண்கள் இந்த நாளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். சிறந்த செயல்பாடுகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெற்றிக்கான நாளாக இன்று இருக்கக்கூடுங்க. திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன்கள் வரக்கூடும். காதலி பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. காதல் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம் என்ற மாணவர்கள் தனித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி பொங்குங்க. காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. சுய மரியாதை வெளிப்படக்கூடும். தடைகளை உடைத்திறந்து கல்வியை இன்று கற்றுக்கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகளும் உங்களுக்கு நிறைவேறக்கூடுங்க. பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம், நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். வரவேண்டிய பணமும் வரக்கூடும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடும். தேவையான பண உதவி கிடைக்கக்கூடுங்க. தொழில் போட்டிகள் கண்டிப்பாக நீங்கிவிடும். மற்றவரிடம் கருத்து வெற்றுமை ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். வெளி உலக தொடர்பு விரிவடைய கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை அமைய கொடுங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அது போதும். எடுக்க முடிவுகளை தெளிவாக எடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். சதயம் என்று பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காணப்படுவீர்கள். புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடன் தொல்லை சற்று குறைந்து விட கொடுங்க. உழைப்பால் இன்று உயரும் நாளாக இருக்கக்கூடும். வேலை தொடர்பான பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடுங்க. அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியும். போராட்டாத்தி இனிமே காணும் நாளாக இருக்கும். காரியங்கள் அற்புதமாக கைகூட்டும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடும். எடுத்த முயற்சியிலும் வெற்றி இருக்குங்க. சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். இன்று நலம் தரும் செய்திகள் எல்லத்திற்கு வரக்கூடுங்க. தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். கடல் தாண்டி செல்லப்பட்ட திட்டம் கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மீனம் மீனம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் ஓரளவு திறந்து விடக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். புதிய வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். திட்டம் திட்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் ஏற்படுங்க. வரும் சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. என் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த கருத்து வெற்றுமை நீங்கி விட கொடுங்க. ஒற்றுமை பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட கொடுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது மட்டும் கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டாலும் வெற்றி ஏற்படக்கூடும். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயங்க. மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். மற்றவருடைய நலன் கருதி எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. முன்னேற்றம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். பொருளாதார நலன் கருதி வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். அதிகாலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் பணிப்போல் விலகி செல்லக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். பெண்களுக்கு இந்த நாள் பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். சந்தோஷம் அதிகரிக்கக்கூடும். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் கண்டிப்பாக திறந்து விடக்கூடும். பெண்களுக்கு வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. பெண்கள் இந்த நாளை மிகவும் அற்புதமாக கொண்டாட முடியும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. சுமூகமான காதல் வெளிப்படும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. என்று மாணவர்கள் சிறந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்கள் முடிந்த அளவு எதையும் யோசித்து செய்வது நல்லது. கல்வியில் மட்டும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினி நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9,
அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்ற நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வீண் பேச்சுக்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது. புதிய ஒப்பந்தங்களும் கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். பெரிய மனிதர்களின் நட்பு ஏற்படக்கூடுங்க. சந்தோஷம் மிக்க நாள் என்று கூட சொல்ல முடியும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கூட மாறிவிடும். திட்டம் தீட்டி இன்று காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். புதிய சந்தர்ப்பங்களை நீங்களே உருவாக்கிக் கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி தொழில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நேர்மையாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். கடன் தொல்லை கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவரை அனுசரித்து செல்வது நல்லது. எதற்கும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம், குழப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியுங்க. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நிதானமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். ரேவதி வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். தேவையான பண உதவி கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். கூடுதலான உழைப்பு உழைக்க வேண்டியிருக்கும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி கொள்ள முடியுங்க. பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். வீண் பேச்சுக்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.